இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தமிழகத்தில் ஏப்ரல் 19 ஒரே கட்டமாக லோக்சபா தேர்தல் ஓட்டுப்பதிவு நடக்கிறது. இதனை முன்னிட்டு அனைத்து கட்சிகளும் பல்வேறு வழிகளில் தீவிர ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளன. கோடை வெயிலை காட்டிலும் கட்சிகளின் பிரச்சாரத்தில் தலைவர்களின் விமர்சனங்களால் அனல் பறக்கிறது. மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மதுரை உள்பட விருதுநகர், தேனி என 3 லோக்சபா தொகுதிகளுக்கு உட்பட்ட சட்டசபை தொகுதிகளை கொண்டுள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் கோவில் அம்மன் சன்னதிக்கு அருகே உள்ள கீழ் ஆவணி மூலவீதிதான் கட்சி கொடிகளின் சரணாலயம். பழமையான கட்சிகள் முதல் சமீபத்தில் தொடங்கியது வரை அனைத்து கட்சிகளின் கொடிகளும் பல்வேறு வகையில் வடிவமைத்து விற்பனை செய்யப்படுகின்றன. தோரணக்கொடி, கட்சி துண்டு, அட்டை பதாகைகள், பேட்சிகள், தொப்பி, தலைவர்களின் முகங்களை கொண்ட முகமூடிகள் என பிரச்சாரத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களும் கிடைக்கின்றன. லோக்சபா தேர்தலை முன்னிட்டு விற்பனை சூடுபிடித்துள்ள நிலையில் கட்சி நிர்வாகிகள் பலரும் கடையில் குவிந்த வண்ணம் உள்ளனர். நான் மதுரை மாநகரில் இருக்கேன். உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், எம்எல்ஏ எலெக்ஷன், கவுன்சிலர் எலெக்ஷன், எந்த எலெக்ஷன் வந்தாலும் நாங்கள் கீழமாசி வீதியில் உள்ள சோளங்கி என்ற கடைக்கு நாங்கள் ரெகுலராக வருவோம். எலெக்ஷன் டயத்தில் பூராமே துண்டு, இந்த மாதிரி தொப்பிகள், அது போக மாஸ்க்கு அனைத்துமே இந்த கடையில் மிகச்சிறப்பாக குறைந்த விலையில் கிடைக்கும். 25 ஆண்டுகளுக்கும் மேலாக கட்சி கொடிகள் விற்பனை செய்து வரும் சோளங்கி என்ற கடையில் மொத்த ஆர்டர் அடிப்படையில் புதிய சின்னங்களில் தேவையான அனைத்து பொருட்களும் தயார் செய்து கொடுக்கப்படுகின்றன. ஸ்ரீ சோழங்கி என்ற தொகுப்பு மதுரையில் விற்பனை நேரில் பார்த்துருக்கேன். கட்சி கொடி, தோரணக்கொடி, மப்ளரு, கையில் பிடிக்கிற அட்டை, கேப்பு, மாஸ்க்கு, எல்லா திங்ஸுமே என்னென்ன கட்சி இருக்குது, என்னென்ன இருக்கு, அது போக வந்து எல்லா கட்சிகளுக்குமே இருக்கா? எல்லா அனைத்து கட்சியுமே இருக்கு. அது புதுசாக பண்ணுறவங்களுக்கும் பண்ணி கொடுப்போம். கேப் இருக்கு, கையில் பிடிக்கிற அட்டை. அது எப்படி கேப்னா இருந்தா பாருங்கண்ணே, இந்த மாதிரி கேப்புண்ணே. அதுக்கடுத்து மாஸ்க், அதுலேயே அவங்களோட சின்னங்கள் இருக்கும். விசிறி, அதுல விசிறி இருக்கு, நிறைய எல்லாமே பண்ணி கொடுக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கட்சி கொடி, தோரணக்கொடி, கேப்பு, பேட்சு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மப்ளர், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கும். புதிய கட்சிகளுக்கு உண்டான சின்னங்களுக்கு உண்டான இதுவும் நம்ம பண்ணி தருவோம். ஸோ நம்ம கடை வந்து 10-20 வருஷம் இருக்கிறதுனால மக்களுக்கு நல்லா தெரியும். மதுரை மக்கள் மாவட்டத்துக்கு போறாமல் வெளியூருக்கு நம்ம சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம். நல்லா நிறையா பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா புதிய புதிய சின்னம் கொடுக்கும்போது அந்த நேரத்தில் அவங்களுக்கு அந்த சின்னம் கிடைக்காம ரொம்ப சிரமம் பண்ணுறாங்க. அப்போது அந்த இதுக்கு குடி கிடைக்கிறதுக்கோ மற்ற சின்னத்தை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கோ சில விஷயங்கள் கஷ்டப்படுறாங்க. ஸோ அதெல்லாம் அந்த நேரத்தில் நம்ம முயற்சி எடுத்து அவங்க மூலமாக போராடி நம்ம ஏதாவது செஞ்சு பட்டையிலையோ ஒரு டிசைன் பண்ணி ஏதோ பண்ணி நம்ம ரெடிமேட் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ எதாக இருந்தாலும் நம்ம பண்ணி தருவோம். ஒரு எலெக்ஷனும் எங்களுக்கு வந்து ஒரு திருவிழா மாதிரி நடந்து எல்லாத்தையும் பக்காவாக பண்ணிட்டு தான் இருக்கோம்.